நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்கா பழவியல் நிலையத்தில் 2 டன் மாங்காய் கொண்டு ஊறுகாய் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு தோட்டக்கலை பண்ணையிலிருந்து வரவழைக்கப்பட்ட 2 டன் அளவிற்கு மாங்காயை கொண்டு ஊறுகாய் தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 500 கிராம் ஊறுகாய் 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இவை தோட்டக்கலையின் கீழ் உள்ள விற்பனை மையங்களில் விற்கப்படுகிறது. करोना தொற்றால் பெற்றோரை இழந்த 338 குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக பாதுகாப்பு நலத்துறையின் சார்பில் நடைபெற்றது. இதில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு நிதியுதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் சிஎன்சி கல்லூரியை அரசு ஏற்று நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் ஈரோட்டில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பிற்கான பயிற்சி நிலையம் அமைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். திண்டிவனத்திலிருந்து ஆவணிப்பூர் செல்லும் அரசு பேருந்தில் ஊரின் பெயர் பலகை தவறாக இருந்ததால் பொதுமக்கள் குழப்பமடைந்தனர். திண்டிவனத்திலிருந்து 23 தடம் எண் கொண்ட அரசு பேருந்து நுழம்பூர் ஆட்சிப்பாக்கம் வழியாக ஆவணிப்பூர் சென்று கொண்டிருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பேருந்தின் முன்பகுதியில் உள்ள பெயர் பலகையில் நுழம்பூர் என்று எழுதுவதற்கு பதிலாக நிலம்பூர் என்று எழுதப்பட்டிருந்தது. இதனால் வெளியூரிலிருந்து நுழம்பூருக்கு செல்ல இருந்த பயணிகள் குழப்பமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கால்நடைகளை கொன்றதோடு மனிதர்களை தாக்கிய புலியை பிடிக்க வனத்துறையினர் கூண்டுகளை வைத்துள்ளனர். கூடலூரை அடுத்த மண்வயல் பகுதியில் தொடர்ந்து புலி ஒன்று மாடுகளை கொன்று வந்த நிலையில் மனிதர்களையும் தாக்க தொடங்கியுள்ளது. இதனையடுத்து புலியை பிடிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் கடையடைப்பு, சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களையும் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் இந்த பகுதியில் புலியை பிடிப்பதற்காக கூண்டுகளை வைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் 10-க்கும் மேற்பட்ட கேமராக்களை பொருத்தி வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் விநாயகர் என்ற யானையை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் பூங்கா செல்லும் சாலையில் ஆக்கிரமிப்பு கடைகளால் கழிவுநீர் சாலையில் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் நகராட்சியில் 500-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த பகுதியில் மழைநீர் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து நீர் வெளியேறுவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கால்வாய் கட்டப்பட்டது. இந்த பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவு நீரானது பூங்கா சாலை வழியாக சென்று பிரதான வடிகாலில் கலக்கிறது. இந்த நிலையில் கழிவுநீர் கால்வாய் செல்லும் பகுதியை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து கடைகளை கட்டியுள்ளதால் கால்வாயில் ஏற்படும் அடைப்பை நகராட்சியினர் அகற்ற முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. மேலும் கழிவுநீர் சாலையில் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதால் இந்த பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. எனவே ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி சாலையில் கழிவுநீர் தேங்குவதை தவிர்க்க நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எழுபத்தைந்தாவது சுதந்திர திருநாளை முன்னிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில் சட்டக்கல்லூரி மாணவர்களின் சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பாக நாட்டின் 75வது சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா 2022 முதல் 2023 வரை 2 வருடங்கள் 75 வாரங்கள் கொண்டாடப்பட உள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் சுதந்திரம் பெற உறுதுணையாக இருந்தவர் ஒருவரை நினைவு கூறும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. முதல் வார துவக்கமாக சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில் கோவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்டக்கல்லூரி முன்பு முதல் மருதமலை அடிவாரம் வரையில் சாலையில் பேரணியாக சென்றனர். கல்லூரி முதல்வர் திரு கோபாலகிருஷ்ணன் துவக்கி வைத்த இந்த பேரணியில் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்.